ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருக்கு தமிழ்நாடு அரசு குமரி கடலில் 133 அடி உயரம் கொண்ட சிலை அமைச்சிருக்காங்க. நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயரமுள்ள பாறை மீது இந்த சிலையை அமைச்சிருக்காங்க. இந்த சிலை அமைக்கும் பணி 1990 ஆண்டு செப்டம்பர் 6 துவக்கியிருக்காங்க. 1999 சிலை கட்டுமானம் முடிஞ்சு 2000 ஜனவரி 1 சிலை திறப்பு விழா நடந்திருக்கு. இந்த திருவள்ளுவர் சிலை பீடத்தோடு சேர்ந்து 133 அடி, அதாவது 40.5 மீட்டர். 1975 டிசம்பர் மாதத்தில் திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கப்படும் என்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுக்காக விவேகானந்தர் நினைவு மண்டபம் அருகே உள்ள பாறையில் வள்ளுவருக்கு சிலை அமைக்கப்படும் என அந்த திட்டத்தை அறிவித்தாங்க. வள்ளுவர் சிலை அமைக்கும் பணி திட்டத்துக்காக இதற்கான முழு திட்டம், வரைபடம், மதிப்பீடு இதெல்லாம் விவேகானந்தர் நினைவு மண்டபம் நிறுவிய ஏக்நாத் ராணடே என்பவர் மு கருணாநிதியிடம் கொடுத்திருக்காரு. 1979 அப்போதைய பிரதமர் மொராஜி தேசாய் அவர்களுடைய தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். 1990-91 சிலை அமைக்கும் பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 1990 செப்டம்பர் 6 சிலை அமைக்கும் பணியை கலைஞர் கருணாநிதி தொடங்கி வைத்தார். மாமல்லபுர அரசு கட்டடம் மற்றும் சிற்பக்கலை கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் கணபதி தலைமையில் சிலை அமைக்கும் பணி தொடங்கியது. ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்டுமான பணி கிடப்பில் போடப்பட்டுச்சு. பிறகு 1997 முதல் திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணியை தொடங்கிட்டாங்க. சிலை அமைக்க கற்களை எடுத்து செல்ல கொச்சியிலிருந்து பாண்டூன் என்ற ஒரு கப்பல் வாங்கப்பட்டது. மொத்தம் 3681 கற்கள் பயன்படுத்தி ஆதாரப்பீடத்தை அமைச்சிட்டாங்க. முகத்துக்கு 10 40 அடிக்கு கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும், 40 அடிக்கு இடுப்பு முதல் கால்பதம் வரைக்கும், 5 அடிக்கு வள்ளுவரின் கொண்டை பகுதி என திருவள்ளுவர் சிலையை அமைச்சிட்டாங்க. பீடத்தோடு சேர்த்து 133 அடி உயரம் கொண்டதாக திருவள்ளுவர் சிலை காணப்பட்டது. 2000 இந்த திருவள்ளுவர் சிலை அமைக்கிறதுக்கான செலவு 6.14 கோடி. ஒரு நாளைக்கு 150 மேற்பட்டோர் 16 உழைப்பில் இந்த திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. வள்ளுவரின் சிலையை அமைக்கும் பணியில் அதன் இடுப்பு வளைவு மிகவும் சவாலாக இருந்திருக்கு. இருந்தாலும் நவீன அறிவியல் நுட்பத்தை பயன்படுத்தி வாஸ்து சாஸ்திரப்படி எடை மையத்தை அளந்த பிறகு இடுப்பு வளைவை சரியாக அமைச்சிட்டாங்க. திருவள்ளுவர் சிலையை அமைக்கிறதுக்கு 3 கருங்கற்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி, அம்பாசமுத்திரம், சோழிங்கநல்லூர் என 3 சிலை கூடங்களில் சிலை செதுக்கும் பணி நடந்திருக்கு. அம்பாசமுத்திரம், சோழிங்கநல்லூரிலிருந்து மட்டுமே 7000 தரமான கருங்கற்கள் இந்த குமரி கடலுக்கு வந்திருக்கு. காது, மூக்கு, கண், வாய், நெற்றி பகுதிகளுக்கு கையால் செதுக்கப்பட்ட ஒரே கல்லால் வடிவமைச்சிருக்காங்க. பனைமரம், சவுக்கு மரம், இரும்பு கம்பிகள் இதெல்லாமே பயன்படுத்தி சாரங்கள் கட்டியிருக்காங்க. மொத்தமாக 18,000 சவுக்கு மரங்கள் மூலமாக முழு சாரத்தையும் கட்டியிருக்காங்க. இந்த சிலை பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட பலமாடி கட்டிடம் போன்ற அமைப்பு கொண்டது. உலகின் இது போன்ற கருங்கற்களால் ஆன சிலை வேறு எங்கேயுமே கிடையாது. வள்ளுவரின் சிலைக்கு உள்ள 130 வரைக்கும் வெற்றிடமாயிருக்கு. இந்த வெற்றிடம் சிலையின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் தன்மை கொண்டது. கல்லாலான உத்தரங்களும் கட்டாயங்களும் பரவப்பட்டு சிலை எந்த பக்கமும் சாய்ந்து விடாதவாறு நேராக இருக்கும்படி உறுதியாக அமைச்சிருக்காங்க. வள்ளுவரின் சிலையை தாங்குகிற இந்த பீடத்தின் உயரம் 38 அடி. திருக்குறளின் அறுத்துப்பாலின் 38 அதிகாரங்களையும் கொண்டதாக இந்த பீடம் திகழ்கிறது. பீடத்தின் மேலே நிற்கும் 95 உயர சிலையானது திருக்குறளின் பொருள் மற்றும் இன்பத்துப்பாலின் 95 அதிகாரங்களையும் கொண்டதாக திகழ்கிறது. மண்டபத்தின் உட்புற சுற்றில் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் ஒரு குறள் வீதம், 130 குறட்பாக்கள் தமிழிலும் அவற்றிற்கு நிகராக ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையின் மொத்த எடை 7000 டன். பீடத்தோட மொத்த எடை 1500 டன். பீடத்தை சுற்றி அமைந்துள்ள இந்த மண்டபத்தோட எடை 3000 டன். என்னதான் மிக பிரம்மாண்டமாக இந்த சிலை அமைச்சிருந்தாலும் இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு 4 பராமரிப்பு செய்கிறாங்க. அதாவது உப்பு காற்றிலிருந்து இந்த சிலையை பாதுகாக்க எப்போசைட் என்ற ரசாயன கலவை 4 பூச வேண்டும் என தலைமை சிற்பி கணபதி பரிந்துரை செஞ்சிருக்காரு. அது சமயம் சிலை முழுவதும் படிந்துள்ள உப்பை உறிஞ்சுறதுக்காக காகித கூழ் பயன்படுத்துவாங்க. 4வது புதுப்பிக்கும் பணி 2017 முடிஞ்சிருக்கு. திருவள்ளுவர் சிலை இங்கே மட்டும் இல்லாமல் லண்டனில் உள்ள ஒரு கல்வி நிறுவனத்தில் நிறுவிருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் ஓரியன்டல் ஆப்ரிக்கன் ஸ்ட்ரீட் என்னும் கல்வி நிறுவனத்தில் நிறுவிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வள்ளுவரின் புகழை இந்தியா முழுவதும் தெரியப்படுத்த உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள கங்கை நதி கரையில் வள்ளுவரின் சிலையை நிறுவ MP தருண் விஜய் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. 12 உயரம் கொண்ட இந்த திருவள்ளுவர் சிலை தமிழகத்தில் உருவாக்கப்பட்டு ஹரித்வாருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் திருவள்ளுவர் சிலை பற்றிய பல அரிய தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.